வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு சின்ன கதை தான். பரமேஸ்வரன் ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்னு ஒரு கடை. இந்த பரமேஸ்வரன் ஃபேன்சி ஸ்டோர் நடத்துகிறவர் முதலாளி பேர் பரமேஸ்வரன். அது ஒரு கிராமத்தில் இருக்குது. அந்த கடையில் நல்ல வியாபாரம் நடக்குது. ஃபேன்சி ஸ்டோர்னால் நான் ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டாம், அவங்க என்ன மாதிரி பொருட்கள்லாம் விற்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் தெரியும். அதனால் அதை வந்து ரொம்ப விளக்கம் நான் கொடுக்க வேண்டாம். இந்த கடையோட அமைப்பு வந்து சின்ன கடையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். யாராவது வெளியில் தான் வந்து நின்று கேட்டு சாமானம் வாங்கிட்டு போகணும். அப்படியே அதிகபட்சம் ஒரு ஆள் உள்ளே நிற்கலாம், ரெண்டு ஆள் உள்ளே நிற்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே முடியாது. அந்த கடையில் வந்து பரமேஸ்வரன் இருப்பார், அவருக்கு உதவியாளர் ரெண்டு பேர் இருப்பாங்க. இப்படி தான் ஊருக்குள்ளே மக்கள் மத்தியில் பயங்கர பேச்சு. பரமேஸ்வரன் கடையாக எப்போ போனாலும் கூட்டம் இருக்கும், எப்போ போனாலும் கூட்டம் இருக்கும் அப்படின்னு. இந்த கூட்டம் இருக்க காரணத்தினால மக்கள் வந்தாங்கன்னா உடனே ஒரு பொருளை வாங்கிட்டு போக முடியாது. வருவாங்க, கற்று கற்று கற்றுன்னு கத்தி கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இப்படி இருக்குது. அதுவும் திருநாள்லாம் வந்துச்சுனாக்கா வந்து வியாபாரம் ஒன்றுக்கு பத்தா இருக்கும். பரமேஸ்வரன் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு லாபத்தை பார்ப்பார். அந்த அளவுக்கு கடை வந்து ரொம்ப ஜெகஜோதியாக பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கடைக்கு பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து பரமேஸ்வரனுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. சின்ன கடையாக இருக்குது, மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கெலாம் சிரமப்படுவாங்கள்ல, நீ இன்னும் கொஞ்சம் கடையை பெருசு பண்ணும், பெருசு பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க, உனக்கு வியாபாரமும் பெருசாக நடக்கும் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஐடியா கொடுத்த உடனே பரமேஸ்வரன் யோசிக்கிறாரு. சரி, கொஞ்சம் முதல்ல அதிகமாக போட்டு கடையை பெருசு பண்ணும் அப்படின்னு சொல்லி பெருசு பண்ணுறாரு. மக்கள் வந்து உள்ளே சுற்றி பார்த்து வேணுங்கிறத வாங்கிட்டு போகலாம். அந்த நிலைமைக்கு கடை கொஞ்சம் பெருசாயிருச்சு. கொஞ்ச நாள் ஆகுது, பரமேஸ்வரனுக்கு பழைய மாதிரி லாபத்தை பார்க்க முடியல. முன்னாடி கடை சின்னமாக இருந்தப்போ எவ்வளோ வியாபாரம் நடந்துச்சோ அந்த அளவுக்கு இப்போ வியாபாரம் இல்லை. மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பரமேஸ்வரன் கடையெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, இப்போ அங்கெல்லாம் வியாபாரமே நடக்கிறதில்ல, மக்கள்லாம் போகிறது வர்றதில்ல, வெளியில் போகும்போதே பார்ப்பீங்களே முன்னாடி இருந்த கூட்டமாக இருக்குது, இப்போல்லாம் கூட்டமே கிடையாது அந்த கடையில், அந்த வியாபாரம்லாம் குறைஞ்சி போச்சு இப்போ அப்படின்னு சொல்லி மக்கள் பரவாயில்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கும் வியாபாரம் குறைஞ்சி போச்சு, மக்கள் கடைக்கு வர்றதும் குறைஞ்சி போச்சு. இப்போ பரமேஸ்வரன் யோசிக்கிறார், முதலுக்கு மேல் முதல்ல போட்டு கடையை பெருசு பண்ணி இப்போ வியாபாரம் குறைஞ்சி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இருந்தவர், இனி மேற்கொண்டு முதல் எதுவும் போட வேண்டாம், இருக்க பொருட்களை விற்போம், இருக்க சாமான்களை விற்றுட்டு கடையை சின்னதாக்கிடுவோம். ஏன்னா வந்து கடனை வாங்கி பெருசாக பெருசாக கடனை வாங்கி போடுற அளவுக்குலாம் வந்து அவருக்கு வந்து ஐடியா இல்லை, ரெண்டாவது வியாபாரம் முன்னாடி மாதிரி இல்லை. அதனால் இருக்கதை விற்றுட்டு கடையை பழைய மாதிரி சின்னதாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜாமானை விற்றுட்டு கடையை ஒடுக்கி பழைய நிலைமைக்கு கடமை வந்து கடை வந்துருச்சு. அதாவது எப்படி முன்னாடி வந்து நிற்பாங்க கேட்பாங்க வாங்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த நிலைமைக்கு கடை சின்னதாயிருச்சு. இப்போ மக்கள் வராங்க கேட்குறாங்க வாங்கிட்டு போகிறாங்க, கொஞ்ச நாள் ஆகுது, திரும்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் 4, 10, 10, 100, 200 கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சு கடைக்கு. பழைய மாதிரியே வந்து மக்கள் வந்து கத்தி கத்தி ஒவ்வொரு ஜாமானையும் கேட்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ மக்கள் மத்தியில் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பரமேஸ்வரன் கடை நல்ல வியாபாரம் நடக்குது, என்னமோ தெரியல அவர் கொஞ்ச நாளாக வந்து வியாபாரம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ மறுபடியும் வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா அப்படின்னு சொல்லி மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் சொல்கிற மாதிரியே பரமேஸ்வரனுக்கு கடையில் வியாபாரம் நல்லாவே நடந்துச்சு முன்னாடி இருந்த மாதிரியே. அன்பு மக்களே, இப்போ இந்த வியாபாரத்தில் இருக்க ரகசியம் உங்களுக்கு இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை இன்னும் நிறைய கேட்குறதுக்கும் நல்ல பல கவிதைகளை கேட்டு ரசிப்பதற்கும் மணிமீ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளத்துடன்.